ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் சூப்பரான ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணுற மாதிரியான ஈவினிங் ஸ்நாக் பண்ண போகிறோம். இது வந்து சாயங்கால நேரத்தில் சுட சுட ஒரு கப் காஃபி டீ கூட அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம முட்டைக்கு மசாலா தடவி ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கூடவே கொஞ்சமாக உப்பு, ரொம்ப கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக இது வந்து ரெடி ஆகட்டும். இப்போது மசாலா நல்லா ரெடியானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து முட்டை மேலே சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து 2 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நமக்கு வந்து 8 பீஸ் இருக்குது. அப்படியே அந்த மசாலா அந்த எண்ணெய் அப்படியே சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். நம்ம சும்மா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். முட்டைக்கு மசாலா தடவி ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம வந்து வெங்காயம் காயெல்லாம் சேர்த்து அந்த மாவு தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துடலாம். கூடவே ரொம்ப கொஞ்சமாக கேரட், அதையும் வந்து ரொம்ப மெல்லிசாக துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 1 உருளைக்கிழங்கு, அதையும் வந்து ரொம்ப மெல்லிசாக நம்ம வந்து துருவி சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா மெல்லிசாக நம்ம வந்து கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி, அதை வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன், இஞ்சி மட்டும் போதும். கூடவே 2 பச்சை மிளகாய், அதையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 1 கொத்து கருவேப்பிலையிலை, அதை வந்து 1-2 பிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லி இலை, அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். இது கூட நமக்கு வந்து முட்டைக்கோஸ் வேணும்னா நம்ம அதுவும் சேர்த்துக்கலாம், அது மாதிரி நமக்கு வந்து எந்த காய் வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, இது வந்து 1/2 கப், கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். தண்ணி எதுவுமே நமக்கு சேர்க்க தேவை இருக்காது, ஏன்னா அந்த வெங்காயத்துலேருந்து வர தண்ணியே போதுமான அளவு இருக்கும். ரொம்ப மாவு சேர்த்துற வேண்டாம், நமக்கு வந்து கொஞ்சம் மாவு வந்து குறைவாக இருந்தால் போதும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ஒருவேளை தேவைப்பட்டால் மட்டும் எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்துக்கோங்க, நான் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கல. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம லைட்டாக ஃப்ளாட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம மசாலா தடவி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல முட்டை, அதுலேருந்து 1 பீஸ் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே சுற்றி க்ளோஸ் பண்ணிட்டா போதும். நமக்கு வந்து என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம், கொஞ்சம் நீளமாக வேணும்னா அது மாதிரி பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரொம்ப அழுத்தம் இல்லாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது என்ன சூடானதோ நான் வந்து 4 நாளாக சேர்த்து பொரிக்க போகிறேன். ரொம்ப அதிகமான சூடில் இருக்க வேண்டாம், மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம வந்து நல்லா பொரித்து எடுக்கணும். இதை வந்து நம்ம திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம வந்து பொரிய வச்சு எடுக்கலாம். இருக்கட்டும், இப்போ பாருங்கள் 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எண்ணெயை ஃபுல்லாக வடிகட்டிட்டு நம்ம எடுத்து வெளியே வச்சிட வேண்டியது தான், அவ்வளோதான். இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். டடா, நம்மளோட சுட சுட டீயும் சூப்பரான முட்டை பஜ்ஜியும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஆஹாஹா, அவ்வளோ நல்லாயிருக்கு. நம்ம வந்து முட்டைகளை வந்து ஒரு மசாலா சேர்த்தோம்ல, அதுவும் வந்து இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.